நண்பர்களுக்கு வணக்கம். ஜிடிபி எனும் பொய் தொடரின் மூன்றாவது பகுதிக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன். ஜிடிபி அப்படிங்கிற முறை எப்படி தோன்றியது, அதோட வரலாறு என்ன, அந்த முறையை ஏன் உலக அளவில் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலும் ஏமாற்று வேலையும் என்ன, வாங்க இந்த பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். கிபி 17வது நூற்றாண்டு வரைக்கும் ஒரு வயலாக இருக்கட்டும், ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு நாடாக இருக்கட்டும், எதுக்குமே வந்து உற்பத்தியை கணக்கீடு பண்ணுறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சூத்திரம் ஒன்று கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு தோன்றின விதங்களில் வந்து உற்பத்தியை கணக்கிட்டாங்க. இதன் காரணமாக பரிவர்த்தனைகளில் சிக்கல் வந்தது. அதாவது ஒரு பொருளை வச்சிருக்கக்கூடிய நபர் வந்து அதுலேருந்து நிறைய உற்பத்தி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அவர் தரப்பு கணக்கு அவர் சொல்லுவார். அதை வாங்குற இன்னொரு நபர் வந்து இல்லை, அவ்வளோ உற்பத்திக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச கணக்கு அவர் சொல்லுவார். இப்படியாக அனைத்து பரிவர்த்தனைகளும் முட்டலும் மோதலுமாக தான் போயிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஐரோப்பாவை சேர்ந்த வில்லியம் பெட்டி அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய தோட்டத்தை வாங்குறாரு. அந்த தோட்டத்தை வாங்குறதன் மூலமாக எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நாடாக இருந்தாலும் சரி, அங்கே உற்பத்தி எவ்வளவு நடக்குது அப்படிங்கிறத கணக்கிடுறதுக்கு ஒரு சூத்திரம் வேணும் அப்படிங்கிற கருத்தை அவர் தான் முதன் முதலாக பதிவு பண்ணார். அதற்கான சில வழிகாட்டுதல்களையும் அவர் கொடுத்தாரு. இன்னைக்கு நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஜிடிபி அப்படிங்கிற முறையும் அந்த முறைக்கான சூத்திரமும் ஒரே நபரால் தான் உருவாக்கப்பட்டது. அவர் பேரு சிமோன் குஜ்நெட்ஸ். 1933வது ஆண்டில் அமெரிக்க அதிபராக இருந்த ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் என்ன பண்ணுறாருன்னா, அமெரிக்க நாட்டினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. அதனால அவர் சிமோனை கூப்பிட்டு, நீங்கள் நாடு முழுக்க பயணம் பண்ணி அமெரிக்க நாட்டினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி என்ன அப்படின்றத எப்படி கணக்கு போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கணக்கு போட்டு அந்த கணக்கையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வேலையை அவர்கிட்ட கொடுக்குறாரு. உடனே சிமோன் தன்னுடைய குழுவினரை அழைச்சிக்கிட்டு அமெரிக்காவினுடைய பல்வேறு மாகாணங்களுக்கும் பயணம் பண்ணுறாரு. அப்படியெல்லாம் பயணம் பண்ணி அதன் மூலமாக நிறைய கணக்கீடுகளை எடுத்து அதையெல்லாம் கொண்டு வந்து ஒரு அறிக்கையை அவர் சமர்ப்பிக்கிறாரு. அந்த அறிக்கையோட பெயர் 1929 1932 வரையிலான ஆண்டுகளில் அமெரிக்காவின் தேசிய வருவாய் அப்படிங்கிறது தான். இந்த அறிக்கையை 1934வது ஆண்டுல அமெரிக்க நாடாளுமன்றத்துல சிமோன் சமர்ப்பிக்கிறாரு. இந்த அறிக்கையில உற்பத்தியை கணக்கிட உதவக்கூடிய ரெண்டு சூத்திரங்கள் பத்தி சிமோன் குஜ்நெட் சொல்லியிருந்தாரு. அதில் ஒரு சூத்திரம் தான் ஜிடிபி அப்படிங்கிறது, இன்னொரு சூத்திரம் ஜிஎன்பி அப்படிங்கிறது. இப்போ ஜிடிபினா என்ன அப்படின்னு கடந்த ரெண்டு அத்தியாயங்களை நம்ம பார்த்தோம். ஜிஎன்பினா என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். 1934வது ஆண்டில் தான் ஜிடிபி உலகத்துக்கே அறிமுகமானது அப்படின்னாலும், 1944வது ஆண்டுக்குள்ள ஒரு 10 ஆண்டுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவில் அந்த முறைக்கு வந்து நிறைய அங்கீகாரங்கள் கிடச்சிச்சு. 1944வது ஆண்டில் பிரிட்டனில் வூட்ஸ் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் ஒரு நாட்டினுடைய பொருளாதார நிலையை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரணிகளில் ஒன்று ஜிடிபி அப்படின்னு சொல்லப்பட்டது. அன்னைக்கு அவங்க சொன்னது தான் இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு பொருளாதார நிபுணர்களும் பல்வேறு நிதியமைச்சர்களும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. 1934வது ஆண்டுல ஜிடிபிங்கிற முறையும் ஜிஎன்பிங்கிற முறையும் ஒன்னா உள்ள வந்தப்போ உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளும் ஜிஎன்பி முறை தான் மிகச்சிறந்த முறை அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே மிகச்சிறந்த கணக்கீட்டு முறை ஜிஎன்பி முறை தான். ஜிஎன்பி முறைக்கும் ஜிடிபி முறைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போனா, இதனுடைய ஃபார்முலா அதாவது சூத்திரத்தினுடைய அடிப்படையில் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இப்போ ஜிடிபியோட சூத்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சூத்திரத்தோட இறுதியில் கடைசியாக இசட் அப்படிங்கிறத மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா அது ஜிஎன்பியினுடைய சூத்திரமாக இருக்கும். ஜிடிபியோட சூத்திரம் பற்றி தெரியாதவங்க இதற்கு முந்தைய ரெண்டு பகுதிகளை வந்து கட்டாயமாக பார்த்துருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தான் இந்த பகுதியும் இதற்கு பின்னாடி வரக்கூடிய பகுதிகளும் உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரியும். இப்போ ஜிஎன்பியோட சூத்திரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் நெட் எக்ஸ்போர்ட் ப்ளஸ் இசட். இந்த இசட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் அயல் நாடுகளில் முதலீடு செய்து அதன் மூலமாக பெறக்கூடிய வருவாய்க்கும், இந்த குறிப்பிட்ட நாட்டில் அயல் நாடுகளில் குடிமக்கள் முதலீடு பண்ணி அதிலேருந்து பெறக்கூடிய வருவாய்க்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் தான் இந்த இசட். வரையறை அடிப்படையில் இதை இன்னும் எளிமையாக விளக்கணும் அப்படின்னா, ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய எல்லைகளையும் நிலத்தையும் அடிப்படையாக கொண்டது. அந்த நிலத்துக்கு உள்ளே இருக்கிற பரப்பில் எந்த பொருள்லாம் உற்பத்தி ஆகுதோ அது அந்த நாட்டினுடைய ஜிடிபி அப்படின்னு அந்த ஜிடிபி முறை சொல்லுது.
அந்த உற்பத்தியை யார் செய்கிறாங்கிறதையோ, அந்த உற்பத்தியின் மூலமாக வரக்கூடிய லாபம் யாருக்கு போகுது அப்படிங்கிறதையோ இந்த ஜிடிபி முறை பார்க்கவே பார்க்காது. ஆனால் ஜிஎன்பி முறை என்ன சொல்லுது அப்படின்னா, நாடுங்கிறது எல்லையோ அல்லது நிலமோ கிடையாது, நாடுங்கிறது அந்த நாட்டினுடைய குடிமக்கள். அப்போ நாங்கள் எல்லையை வச்சு ஒரு நாட்டினுடைய வருவாயை கணக்கிட மாட்டோம். அதற்கு மாறாக ஒரு நாட்டினுடைய வருவாய் அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய குடிமக்கள் உலகத்தினுடைய எந்த நாட்டுக்கு போய் சம்பாதிச்சாலும் அது அந்த நாட்டினுடைய வருமானம் தான். அதற்கு மாறாக அந்த குறிப்பிட்ட நாட்டிலேயே வந்து ஒரு உற்பத்தி நடக்குது, ஆனால் அந்த உற்பத்தியோட வருவாய் வந்து இன்னொரு வெளிநாட்டுக்காரருக்கு தான் போகுது அப்படின்னா, அந்த வருவாய் இந்த நாட்டினுடைய வருவாய் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஜிஎன்பி முறை. இந்த வரையறையை நம்ம நிகழ்காலத்தோட பொருத்தி பார்க்கலாம். இப்போ ஆப்பிள்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் தொழிற்சாலைகளை தொடங்கி அதன் மூலமாக ஒரு 15,000 கோடி ரூபாய்க்கு உற்பத்தியை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15,000 கோடி ரூபாய் உற்பத்தியும் இந்தியாவினுடைய நிலத்தில் தான் நடந்தது. அதனால அது இந்தியாவினுடைய ஜிடிபி அப்படின்னு ஜிடிபி முறை சொல்லும். ஆனால் ஜிஎன்பி முறை என்ன சொல்லுன்னா, அது ஒரு அமெரிக்கருக்கு சொந்தமான நிறுவனம், அதனால அது அமெரிக்காவுக்கு சொந்தமான ஜிஎன்பி அப்படின்னு ஜிஎன்பி முறை சொல்லும். அப்போ அறிவோட சிந்திச்சா ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு போலியான முறை அப்படின்னும், ஜிஎன்பிங்கிறது தான் ஒரு உண்மையான முறை அப்படின்னும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். யாருக்காவது இதை புரிஞ்சிக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய உதாரணம் அந்த சிக்கலை இன்னும் எளிமைப்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு கற்பனைக்கு இந்தியாங்கிறது ஒரு வீடு, அமெரிக்காங்கிறது இன்னொரு வீடு அப்படின்னு வச்சுப்போம். ரெண்டு வீடும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. இப்போ இந்தியாங்கிற வீட்டில் இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு ஆப்பிள் மரத்தை நடுறாரு. அந்த மரத்தினுடைய வேர் வந்து இந்தியாங்கிற வீட்டுக்கு உட்பட்ட நிலத்தில் தான் இருக்குது. அதே நேரம் அந்த மரத்தினுடைய கிளைகள் எல்லாமே அமெரிக்காங்கிற வீடு இருக்கிற அந்த நிலத்துக்கு மேலே போயிடுது. அப்போது அந்த கிளைகளில் பழுக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே அந்த நிலத்தில் தான் விழுது, அங்கே இருக்கவங்களால தான் பறிக்க முடியுது. இந்தியாங்கிற பகுதியில் இருக்கவங்களால அந்த மரத்தினுடைய எந்த பழத்தையுமே பறிக்க முடியலை. இந்த சூழ்நிலையில் அந்த ஆப்பிள் மரத்தில் ஒரே ஆண்டில் 1,000 ஆப்பிள் பழங்கள் பழுக்குது. அத்தனை பழங்களையுமே அமெரிக்காங்கிற நாட்டை சேர்ந்தவங்க பறிச்சுக்கிறாங்க. இப்போ அந்த ஆண்டு முடிவுக்கு வருது. பொருளாதார ரீதியில் ரெண்டு வீட்டுக்கும் எவ்வளவு வருமானம் வந்ததுன்னு கணக்கிடுறாங்க. அப்படி கணக்கிடுறப்போ இந்த ஆப்பிள் மரம் இருக்கு இல்லையா, அது அமெரிக்காவுக்கு தான் பயன் கொடுத்தது, அமெரிக்கா தான் அதனால் லாபம் பார்த்தது. அதனால் அந்த 1,000 ஆப்பிள் பழங்களும் அமெரிக்காவின் உற்பத்தி அப்படின்னு சொன்னால் அது ஜிஎன்பி முறை. அதற்கு மாறாக அப்படிலாம் நம்ம கணக்கு போடக்கூடாது. அந்த மரம் வளர்ந்த நிலங்கிறது இந்தியாவுக்கு சொந்தமான நிலம், அதனால் அந்த 1,000 ஆப்பிள் பழங்களும் இந்தியாவினுடைய உற்பத்தி தான் அப்படின்னு ஒரு பொய்யான கணக்கீட்டை உருவாக்கினா அதுதான் ஜிடிபி முறை. அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் ஆரம்பத்தில் இந்த ஜிஎன்பி முறை தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் அந்த ஜிஎன்பி முறையை பயன்படுத்துகிறப்போ அந்த இசட்டோட மதிப்பு வெளியில் வந்துடும். அப்போ இசட்டோட மதிப்பு வெளில வந்ததுன்னா இந்த வளர்ந்த நாடுகள் பிற நாடுகள்லேருந்து எவ்வளவு தொகையை சுரண்டுறாங்க அப்படிங்கிறது வெளியில் தெரிஞ்சிடும். அதன் காரணமாக ஜிஎன்பி முறையை வளர்ந்த நாடுகள் கைவிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த வளரக்கூடிய நாடுகளை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வளர்ந்த நாடுகள் எல்லாமே இந்த வளரக்கூடிய நாடுகளினுடைய வளத்தையும் உழைப்பையும் தான் சுரண்டுறாங்க. இப்போது இந்த வளரக்கூடிய நாடுகள் ஜிஎன்பி முறையை பயன்படுத்தினாங்கன்னா இந்த நாட்டில் நடக்கக்கூடிய உற்பத்தியில் அந்த உற்பத்தியினுடைய லாபம்லாம் எங்கே போகுது அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் நம்ம சுரண்டப்படுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்லது கிடையாது. அதன் காரணமாக வளர்ந்து வரும் நாடுகளும் வளராத நாடுகளும் கூட ஜிஎன்பி முறையை இன்னைக்கு பயன்படுத்துறதே இல்லை. இது ஒரு கூட்டு ஏமாற்று வேலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்தியாவில் ஜிடிபி முறை இருக்கிறதுனால தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா உற்பத்தியும் இந்திய நாட்டோட உற்பத்தி அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்தியா வந்து உற்பத்தியில் மேலே வந்துட்டு அப்படிங்கிறோம். ஜிடிபி வளர்ச்சியில் முன்னிலையில் இருக்குன்னு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த ஜிஎன்பி முறை மட்டும் உலகளாவிய முறையாக இருந்து அது ஒழுங்காக கணக்கிடவும் பட்டிருந்தா ஜிஎன்பி பட்டியலில் இந்தியா முதல் 10 இடங்களுக்குள்ளே கூட வந்திருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொரு பக்கம் ஒரு நாடு ஒவ்வொரு முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணுறப்பையும் ஜிஎன்பி முறையில் ஒரு கணக்கீட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே எது எல்லாம் வந்து அவங்க சொந்த நாட்டு நிறுவனம், எது எல்லாம் வெளிநாட்டு நிறுவனம், எந்த நிறுவனத்தினுடைய உற்பத்தி அந்த நாட்டோட உற்பத்தி, எந்த நிறுவனத்தினுடைய உற்பத்தி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு போகக்கூடிய உற்பத்தி அப்படின்ற கணக்கு தெரிஞ்சிடும். அதன் காரணமாகவும் ஜிஎன்பி முறை ரொம்பவே தவிர்க்கப்படுது. இன்னைக்கு மேக் இன் இந்தியா அப்படின்னெல்லாம் இந்தியாவில் பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்தியர்கள் மிக அதிகமாக வெளிநாட்டு நிறுவனங்களுடைய பொருட்களை தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதற்கு காரணம் என்னென்னா, எது வெளிநாட்டு நிறுவனம் எது உள்நாட்டு நிறுவனம்ங்கிற வேறுபாடு இந்தியர்களில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது.
ஒரு சாதாரண இந்தியர் தினசரி பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பார்க்க போனா அதுலேயே பெரும்பாலானவை வந்து அயல்நாட்டு நிறுவனங்களுடைய உற்பத்தியாக தான் இருக்கு. பெப்சி, கோக், கோல்கேட், க்ளோஸ்அப், பெப்சோடன்ட், ஓரல்பி, லக்ஸ், லிரில், லைபாய், ஹமாம், பியர்ஸ், டவ், பான்ஸ், நைசில், ரெக்சோனா, டெட்டால், பால்மொலிவ், ஜான்சன் அண்ட் ஜான்சன், ஃபேர் அண்ட் லவ்லி, சன்சில்க், கிளினிக், ஷவர் டு ஷவர், ஹெட் அண்ட் ஷோல்டர், சர்ஃப், ரின், வீல், ரிம், ஏரியல், ஹென்கோ, ஜில்லட், செவன் ஓ கிளாக், நைக்கி, அடிடாஸ், பூமா. இப்போ நான் சொன்ன எல்லா பிராண்டுமே வெளிநாட்டு நிறுவனங்கள் தான். இப்படி வெளிநாட்டு நிறுவனங்களை நம்ம பட்டியல் போட்டோம்னா அந்த பட்டியலில் ஆயிரக்கணக்கான பிராண்டுகள் இருக்கும். இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இந்தியாவில் லாபம் சம்பாதிச்சுட்டு போகிறது தான் இன்னைக்கு நம்ம ஜிடிபி வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஜிடிபி கணக்கீட்டில் இவ்வளவு சதிகளும் ஏமாற்று வேலைகளும் ஒரு பக்கம் இருக்குன்னா, இது போக கணித ரீதியாக கூட ஏற்க முடியாத பல குறைபாடுகளும் ஜிடிபி முறையில் இருக்குது. ஜிடிபி முறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னென்ன, ஜிடிபி முறை எந்தெந்த விஷயங்கள்லாம் கணக்கிலேயே எடுத்துக்கல, அதன் மூலமாக இந்திய நாடும் இந்திய குடிமக்களும் எதையெல்லாம் இழந்துகிட்டு இருக்கோம், வாங்க இனி வரக்கூடிய பகுதிகளில் தொடர்ச்சியாக பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.